வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. இன்றைய தினம் கார்த்திகை நாள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றிட்டு இருப்பாங்க பலரும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன். அப்புறம் சகோதரர்கள் 19வது நாள் வெற்றிகரமாக கடந்து வந்திருப்பீங்க, 19 நாட்களுக்கு மேலே கடந்து வந்திருப்பீங்க. அனைவருமே இன்றைய தினத்தையும் வெற்றிகரமாக கடந்து வரணும்னு எல்லாரையும் நான் வேண்டிட்டுங்க. பலரும் கீழே கமெண்ட்ஸில் டிஸ்கவுண்டிங் எல்லோரும் போட்டுகிட்டே வந்துட்டு இருக்கீங்க. தொடர்ந்து கீழே போட்டுட்டு வாங்க, அது ஒரு கமிட்மெண்ட்டாக எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல சகோதரர்களுக்கு புதிதாக வர்றவங்களுக்கு கூட உத்வேகமாக இருக்கும். அப்புறம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சகோதரர்களின் கேள்வி பதில், அப்புறம் கார்த்திகை தெய்வத்தை பற்றி சகோதரர் ஒன்று சொல்லியிருக்காரு, அதை பார்த்துருவோம். அடுத்தது இன்னைக்கு முக்காவாசி நம்ம பார்க்க போகிறது நம்முடைய விந்து சக்தியின் பெருமையை, ஒவ்வொரு ஆண்மகனின் ஒவ்வொரு இளைஞர்களின் உயிர் ஆற்றலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருமூலர் சொன்ன விஷயங்களை எல்லாம், அப்புறம் எதிர்பால் இனத்தவர்கள் மீது எப்படி ஹேண்டில் பண்ணுறது சிச்சுவேஷனை, அது தெரியாமல் பலரும் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்காங்க. அது சார்ந்து திருமூலர் சொன்ன பாடல்கள். ஸோ இன்னைக்கு வந்து கொஞ்சம் நிறைய திருமந்திர பாடல்களை நம்ம பார்க்க போகிறோம். அது நம் வாழ்க்கையில் இந்த பயணத்திற்கு உறுதுணையாக இருக்கும். ஏன்னா 20 நாளை நெருங்கிட்டு இருக்கிறோம். பலருக்கும் வந்து ஃப்ளாட்லைன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃப்ளாட்லைன் மீன்ஸ் பயந்து விடக்கூடாது. உடலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு ஃபுல் ஆற்றல் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுன்னா உள்ளே இருக்கும் குறைபாடுகளை சரி செய்வதற்காக அந்த ஆற்றல் செலவு செய்ய ஆரம்பிக்கும். அப்போ நம்ம கொஞ்சம் வீக்காக ஃபீல் ஆகும், அது சில நாட்களில் சரியாயிரும். ஆச்சுங்களா, நம்முடைய அல்டிமேட் எய்ம் பலனை எதிர்பாராது ஒழுக்கமான வாழ்க்கையில் நிலச்சி போகிறதா. சரி, நான் ரொம்ப நேரம் பேசாமல் இன்றைய தினத்திற்கான கேள்வி பதில் மற்றும் சித்தர்பாடல்குள்ளே போயிடலாங்க. இன்றைக்கி கார்த்திகை நாள் அப்படிங்கிறதுனால அது சார்ந்த கேள்வி முதல்ல பார்த்துட்டு அப்புறம் சித்தர்கள் கேள்வி போயிடலாங்க. ஆனால் கார்த்திகை தீபம் வந்த வரலாறு பற்றியும் அதற்கு சொல்லப்படக்கூடிய அடிமுடி காணாத சிவன் என்று அந்த கதையிலேயே பொதுவாக சொல்லுவார்கள். இதை பற்றியும் திரு கார்த்திகை தீபம் உருவான கதை மற்றும் அதற்கும் நம் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் இருக்கும் சம்பந்தம் என்ன என்பதை பற்றியும் தெளிவாக ஒரு ஒரு வீடியோவில் சொல்லுங்கன்னா இன்றைய ஆறு நாளைய வீடியோவில் சொல்லுங்கள். வாழ்க வளமுடன் சகோதரர்களே. கார்த்திகை தீபம் நம் முன்னோர்கள் கொண்டு வந்ததில் ஒரு மிகப்பெரிய ரகசியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அனுதினமுமே நம்ம வந்து நம் உடலில் கார்த்திகை தீபத்தை ஏற்றிக்கொண்டே இருக்கணும். ஆனால் இது வந்து ஒரு நினைவூட்டல் அப்படிங்கிறதுக்காக இந்த தினத்தை வந்து சிறப்பித்து சொல்லுவாங்க. அதுவும் திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுவதற்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றினா அதை ஃபாலோ பண்ணி ஒட்டுமொத்த தமிழகமுமே வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா திருவண்ணாமலை அப்படிங்கிறது வந்து அக்னி லிங்கமாக இருக்கிறதுனால அங்கு ஏற்றப்படும் தீபத்தை தமிழ்நாடு முழுக்க ஃபாலோ பண்ணுவாங்க, ஏன் உலகம் முழுக்க இருக்கும் தமிழர்கள் ஃபாலோ பண்ணுவாங்க. சரி, நான் வந்து இதுக்கு வந்து விதவிதமான கதைகள் பல உண்டு, ஆனால் நான் அதுக்குள்ளெல்லாம் போகல. நம் உடல் சார்ந்து இருக்கும் விஷய ரகசியமான விஷயங்கள் இதில் உள்ள தாத்பரியத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லிட்டு வேக வேகமாக அடுத்தடுத்ததுக்கு போயிடுறேங்க. அதாவது முருகப்பெருமான் வந்து சிவபெருமானின் நெற்றி கண்ணிலிருந்து உதித்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது முருகப்பெருமாளை வந்து பார்த்தீங்கன்னா 6 தலை அப்படி இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க, 12 கைகள் இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதில் ஒரு ரகசியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முருகப்பெருமான் வந்து பார்த்தீங்கன்னா மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகதம் விசுக்தி 5 கீழ்நிலை சக்கரங்களை கடந்து ஆகுனா என்றும் 6வது சக்கரத்தில் அவர் உதித்தார். அதனால தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா 6 தலை உள்ளவர், அதாவது எல்லாமே. அப்புறம் மனித இனத்தில் 6 அறிவு அப்படிங்கிறது உருவான விதத்தை சொல்லுவதற்காகவும், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து விநாயகர் அப்படிங்கிறது வந்து 5 உயிரினங்கள் வரை விநாயகர், ஏன்னா யானை உருவம் வந்துடும். அடுத்தது 6வதாக மனிதன் பிறப்பிப்பதற்கு முருகப்பெருமானாக முருகர் பிறந்தாரும்பாங்க. இதில் இன்னும் ஒரு ரகசியம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, மனிதனுக்கு மட்டும்தான் 6வது அறிவு உண்டு. அப்போது நெற்றி கண்ணை திறக்கும் மனிதனுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விஷயங்களையும் உள்ளது உள்ளபடி பார்க்கும் ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து உணர்த்துவதற்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லுவாங்க. அப்புறம் இந்த நெற்றிக்கண் தீபத்தை ஏற்றுவதை தான் நம்முடைய சித்தர்கள் எல்லாமே அருள் பெருஞ்சோதி திரு சிற்றம்பலம் அப்படின்ட்டு சிற்றவை எல்லாமே சொல்கிறதுக்கு காரணம் வந்து இந்த 3வது சக்கரமும் மேல்நிலை சக்கரங்கள், மேலே இருக்கிற 3 சக்கரங்களை வந்து ஆக்டிவேஷன் நடக்கிறது தான் வந்து அருள் வெள்ளம்பாங்க, பல பெயர்கள் சொல்லுவாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருவர் குருமார்களும் அவரவர்களுக்கு தகுந்தாற்போல் சொல்லியிருப்பாங்க. நம்முடைய தேசத்தில் ஆயிரக்கணக்கான குருமார்கள் அவரவர்களுக்கு சொன்ன விளக்கம் சொல்லியிருப்பாங்க, அது நம்ம சொல்லிட்டு இருந்தால் நேரம் போயிட்டுருக்கோம். உண்மை விஷயம் இதுதானுங்க. அதாவது ஒரு மனிதனும் தன்னுடைய உயிர் அணுக்களை ஆற்றலை கீழ்நிலையில் விரயம் செய்யாது மேல்நிலைக்கு வந்து ஆகுனா துரிய சக்கர தீபத்தை ஏற்ற வேண்டும். அந்த தீபத்தை ஏற்றுவதை வந்து புற உலகத்தில் ஒரு உணர்த்துதலாக சொல்லுவதற்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய அடுத்த 3 நாட்கள் சிறப்பாக கொண்டாடுவாங்க. அப்புறங்க இது சார்ந்த கிளை கதைகள் பல இருக்கும், இருந்தாலும் நாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே போகலை. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முருகர் அப்படிங்கிறதே வந்து ஒரு காந்த தத்துவம்,
ஆச்சுங்களா, சிவன் சக்தி இணையும் போது காந்தம் உற்பத்தி ஆகும். நம் உடலில் காந்தம் இருக்கும் சரிங்களா. காந்தம் வந்து நம்ம இரு கைகளுக்கு இடையில வர்ற அந்த உணர்வு, உயிரணுக்களை சிவம்னு நம்ம குறிக்கிற மாதிரி, அதே மாதிரியே நம் உடலில் சக்தியாக நம்முடைய வாழையை சகசார தலத்தை குறிப்பது போல நம் உடலில் இருக்கும் காந்த ஆற்றலை கந்தன் காந்தன் என்று சொல்லுவாங்க. அப்போ முருகப்பெருமாளை வந்து நம்முடைய உடலில் காந்த ஆற்றலோடு இணைச்சு குறிப்பிட்டு சொல்லுவாங்க. விநாயக பெருமாளை வந்து மூலாதார சக்கரத்துக்கும் சொல்லுவாங்க, துரிய சக்கரத்துக்கும் சொல்லுவாங்க, மூல முதற்பொருளைன்னு சொல்லுவாங்க. இது போல வெளியில நம்ம பாக்குற எல்லா விஷயங்களுமே சித்தர்கள் நம் உடலில் வச்சு சொன்னதுதான். வெளி உலகில் இருக்கிற மக்களுக்கு புரியற மாதிரி வந்து பலரும் கதைகளாக சொல்லி கொண்டு வந்திருக்கிறாங்க. வாழ்க வளமுடன் சகோதரர்களே. சித்தர் பாடல்களுக்குள்ள வேக வேகமா போயிடலாம். கார்த்திகை தெய்வம் ஏற்றுவது வெளியில் ஏற்றுவது சிறப்பு, ஆனா ஒவ்வொருவரும் அவர்களுக்கு உள்ளாக ஏற்ற வேண்டும். அது எப்ப ஏற்றனா பிரம்மசரியத்துல 48 நாள் கடந்தாலே ஆட்டோமேட்டிக்கா தீபம் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். அதற்கு விந்துஜெயம் பயிற்சி எல்லாம் துணையா இருக்கும். வாழ்க வளமுடன். இப்போ சித்தர் பாட்டுக்குள்ள போயிடலாங்க. இன்னைக்கு நிறைய பாடலை நான் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன். சகோதரர்களும் சில பாடல்களை அனுப்பியிருக்காங்க, அது வந்து நாளை தினம் பார்த்துக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா, ஏன் நான் இன்னைக்கு திருமந்திர பாடலை எடுத்து சொல்றேன்னா, சிலர் வந்து நம்ம பிரம்மச்சரியத்தில் இருக்கிறோம், சிலிபஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், ஆனாலுமே அதில் ஸ்ட்ராங்காக போகிறக்கு போல என்னை சுற்றி வந்து பெண்கள் இருக்காங்க, நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இது போலவே கேட்டிருக்காங்க. இது நம்ம ஆரம்பத்திலிருந்தே இது சார்ந்த விளக்கம் கொடுத்துருந்தாலும் சரி, திருமந்திர பாடலோடு சேர்த்து சொல்லிடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி வேகமாக எடுத்துகிட்டு போயிடலாங்க. பார்க்கின்ற மாதரை பாராது அகன்று போய், ஓர்க்கின்ற உள்ளம் உருக அழல் மூட்டி, பார்க்கின்ற கண்ணாசை பாழ்பட, மூலத்தை சேர்க்கின்ற யோகி சிவயோகி தானே. சாதாரண மனிதர்கள் எதிரில் வர்ற பெண், பக்கத்தில் இருக்கிற பெண், அந்த மாதிரி இருக்கிற எல்லாரையும் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆச்சுங்களா. அப்போது அது காதலாக மாறும், நட்பாக மாறும், புதுசு புதுசாக பேர் சொல்லுவாங்க, என்னென்னவோ பேர் வச்சுக்குவாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் சிவயோகியாக இருக்கிறவன், சிவத்தை தன் உடலில் இருக்கும் உயிரணுக்களை விரயம் செய்யாமல் இருக்கிறவன் தான் சிவயோகி ஆச்சுங்களா. உயிரணுக்களை விரயம் செய்யணும்னு சொன்னாலே அவன் சிவயோகி கிடையாது. ஏன்னா சிவமே உயிரணுக்களாக உடலில் இருக்குது. ஒரு மனுஷன் பிரம்மச்சரியத்தில் ஃபாலோ பண்ணணும்னு சொன்னால் மட்டும்தான் அவன் வந்து சிவயோகி, சிவத்தை ஃபாலோ பண்ணுறான். அது உயிரணுக்களை விரயம் செய்யலாம்னு எவனா சொல்லிட்டான், அவங்க சிவத்துக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு எடுத்துக்கணும். சரி, இப்போ யார் சிவயோகி அப்படிங்கிறதுக்காக வந்து நம்முடைய திருமூலர் சொல்கிறாரு, பார்க்கின்ற மாதரை பாராது அகன்று போய், நம்மளை பெண்கள் பார்த்தாலும் நம்ம அவங்கள கண்டுக்காம விலகி போய், இந்த ஓர்க்கின்ற உள்ளம் உருக அழல் மூட்டி ஆச்சுங்களா. இப்போ மனசு வந்து உருகு, ஐயோ இனப்பெருக்கு செயல்பாடுகள், நம்ம வந்து இந்த மனித இனத்தை பெருக்க வேண்டிய கடமையை வேற கொடுத்துருக்கிறாரு அப்படி இப்படின்னு தோணும். ஏன்னா ஒரு உயிரின் அடிப்படையான அந்த தேவையே வந்து உணவு, அப்புறம் அது கடந்துட்டா இனப்பெருக்கு செயல்பாடு, இதுதான் எல்லா உயிரினங்களையும் நடந்துட்டு இருக்கு. ஸோ அது மனித இனத்துலேயும் தூண்டுதல் உண்டாக்கும். அப்போ ஓர்க்கின்ற உள்ளம் உருக அழல் மூட்டி, அந்த மாதிரியான அந்த உருகி உருகுச்சுன்னு வைங்களேன், அங்கே நெருப்பு ஊட்டி அதை பொசுக்கிற அழல் மூட்டி, பார்க்கின்ற கண்ணாசை பால் பட ஆச்சுங்களா, நெருப்பு ஊட்டி பொசுக்கிற அந்த மாதிரி எண்ணங்கள் வந்துச்சுன்னா, அடுத்தது அந்த ஆற்றலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உயிர் ஆற்றலை கீழே விரயம் செய்யாது, அதனுடைய மூலத்தில் சேர்க்கின்ற யோகி சிவயோகி தானே. அப்போது ஆற்றலை வந்து மேல் நோக்கி எடுத்து சென்று சகசிரார தலத்தில் அதுக்கான இடத்துல சேர்த்து அப்படி பண்ணாதான் நீ சிவயோகி. அது இல்லாமல் வேறு வேறு விதங்களில் மனசளவில் உடல் அளவில் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, பெண்களை பார்த்துட்டோங்கிறக்காக அதையே மனசில் நினச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம பிரம்மச்சரியம் ஃபாலோ பண்ணல அப்படின்னு அர்த்தமாகிடும். ஆகவே இந்த பாடலை நான் மறுபடி படிக்கிறேங்க. பார்க்கின்ற மாதரை பாராது அகன்று போய், ஓர்க்கின்ற உள்ளம் உருக அழல் மூட்டி, பார்க்கின்ற கண்ணாசையை பால்பட, மூலத்தை சேர்க்கின்ற யோகி சிவயோகி தானே. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து சித்தர் பாடல்களை வேக வேகமாக பார்த்துட்டு போகலாங்க, நிறைய பாடல் எடுத்து வச்சிருக்கிறவங்களுக்காக. அடுத்தது, மாதரை மாய வரும் கூற்றம் என்றுன்ன, காதலாகிய காமம் அழிந்திடும், சாதலும் இல்லை சககோடி ஆண்டினும், சோதியினுள்ளே துரிசரு காலமே. வாழ்க வளமுடன். இது வந்து பாருங்க எவ்வளோ அழகு பாருங்க. மாதரை அதாவது பெண்களை, அதாவது எதிர்பால் இனத்தவரை, ஆண்களாக இருந்த பெண்கள், பெண்களாக இருந்த ஆண்கள்னு எடுத்துக்கலாம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கூட மாதரை மாய வரும் கூற்றம், மாதர் வந்து நம்முடைய உயிரை எடுக்கிறதுக்காக வர்ற யமனின் திருவுருவமாக நினைச்சு ஆச்சுங்களா. மாதரை மாய வரும் கூற்றம் என்றுன்ன, காதலாகிய காமம் அழிஞ்சிடும் ஆச்சுங்களா. இப்போ நீங்கள் வந்து யார் ஒருத்தர் லவ் பண்ணுறீங்க, அந்த பொண்ணு கத்தி எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு உத்தரவுக்கு வருது அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு காதல் இருக்குமா அழிஞ்சிருமா? அதை தான் அவர் சொல்கிறார், மாதரை மாய வரும் கூற்றம் என்றுன்ன, காதலாகிய அந்த காமம் அழிஞ்சிரும். ஏன்னா நம் உயிரணுக்களை விரயம் செய்வதற்கு தூண்டுதலாக இருக்கக்கூடியது பெண். அப்போது நம் உயிரணுக்கள் விரயமானாலே நமக்கு வந்து அடுத்தடுத்த பிறவி, அடுத்தடுத்த பிறவி மீன்ஸ் உயிரணுக்கள் வழியாக பிறவிகள், அப்போ அந்த உயிரணுக்கள் மரணம் அடையும்,
பிறப்பு இறப்பு சுழல்ல சிக்குவோம், இப்படியே போயிட்டே இருக்கும், இதுக்கு எண்டே கிடையாது. அதனால மாதரை மாய வரும் கூற்றம்னா யமன், மாய வரும் கூற்றம் என்றுன்ன காதல் அப்படிங்கிற அந்த காமம் அழிஞ்சு போயிடும் ஆச்சுங்களா. அடுத்தது சாதலும் இல்லை சதகோடி ஆண்டினும், மரணமற்ற நிலையை அடைவதற்கு இது மிக முக்கியமான படிக்கட்டு ஆச்சுங்களா. சோதியினுள்ளே துரி சரும் காலமே ஆச்சுங்களா. அப்போ உயிரணுக்களை விரயம் செய்ய பெண்களை வந்து யமன் அப்படிங்கிற அளவுல நிறுத்திட்டு கிட்ட நெருங்காது விலகி இருக்கிறவன் தான் உண்மையான சிவயோகி. அப்படி இருக்கிறவன் மனதளவில் உயிர் மனதளவில் வந்து பார்த்தீங்கன்னா தூய்மை அடைஞ்சு உயிரணுக்களை விரயம் செய்யாமல் இருக்கும்போது மரணம் இல்லை, அடுத்தடுத்து பிறவியும் இல்லை அப்படிங்கிறதாகும். எப்போ அப்படின்னா சோதியினுள்ளே நிலைச்சிருக்கணும் ஆச்சுங்களா. நம்ம வந்து பிரம்மசரீரத்தில் இருக்கிறதுனாலயே நம்ம மரணமற்ற வாழ்வுக்கு போயிடலாம் அப்படின்னா கட்டாயமா அதுக்கான வாழ்நாளை நீட்டிக்கும். அதே சமயத்துல அந்த உயிர் அணுக்களை மேல்நிலையில் கொண்டு வந்து நம்முடைய இப்படி பாலை வெண்ணையா நெய்யா மாத்தி அது நீண்டகாலம் உயிர் வாழ இயலும் இல்லைங்களா. அதுக்குத்தான் சாதலும் இல்லை சதகோண்டி ஆண்டினும், அதுவும் சோதியினுள்ளே துரிசரும் காலமே. அப்போ எவ்வளவுக்கு எவ்வளவு காலம் நம் தவல் நிலைகளில் நிலைச்சிருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து நம்முடைய வாழ்க்கை முழுக்க நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கும். இந்த பாடல மறுபடியும் படிக்கிறேங்க. மாதரை மாயவரும் கூற்றம் என்றொன்ன காதலாகிய காமம் அழிந்திடும், சாதலும் இல்லை சதகோடி ஆண்டினும், சோதியினுள்ளே துரிசரு காலமே. அடுத்தது வந்து நம் விந்து சக்தியின் ஆற்றல்களை பற்றி திருமூலர் சொன்ன அடுத்தடுத்த பாடல்களை வேகமா பார்த்துடலாங்க. ஒளியாத விந்து உடல் நிற்க நிற்கும், அழியா பிராணன் அதிபலம் சக்தி, ஓயாத புத்தி தபம் செபம் மோனம், அழியாத சித்தி உண்டாம் விந்து வற்றிலே, வாழ்க வளமுடன். பாருங்க எவ்வளவு ஒரு அருமை அருமையா சொல்லியிருக்காரு பாருங்க. பலர் சொல்லுவாங்க சுயன்பம் பண்ணி சுயன்பம் வந்து பண்ணாம இருந்தா உடல் ஆட்டோமேட்டிக்காக இத்தனை நாளில் வெளியேறிடும் அது இதுன்னெலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் இல்லை, அப்படியெல்லாம் கிடையாது. அதுக்கு தான் முதல் வரியிலே சொல்லிடுறாரு, ஒழியாத விந்து உடல் நிற்க நிற்கும் ஆச்சுங்களா. உயிரணுக்கள் வந்து நாம் விரயம் செய்யக்கூடாது, நாம் வீண் செய்யக்கூடாது, ஒழுக்கமாக வாழ வேண்டும் அப்படின்ட்டு அதற்கான உணவு முறைகளையும் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா விந்து சக்தி விரயம் ஆகாது. உடல் நிறுத்துச்சுன்னா உணவு தேவையற்ற உணவு எடுத்துக்கிறது, அப்புறம் மனசளவில் ஆற்றல் விரயம் செய்யாமல் கரெக்டாக உடம்பு நின்னா விந்து சக்தி வந்து தேவையில்லாமல் உற்பத்தியாகி விரயமாகிறது நிற்கும். ஒழியாத விந்து உடல் நிற்க நிற்கும், அழியா பிராணன் அதிபலம் சக்தி ஆச்சுங்களா. இந்த பிராணனுக்கு வந்து அழியாத தன்மை சித்தியாகும். அழியா பிராணன் அதிபலம் சக்தி, ஒழியாத அது எப்போ கிடைக்கும்? அழியான பிராணனாக மாறும், அதிபலம் சக்தி எல்லாமே கிடைக்கும். அது எப்போ கிடைக்கும்? ஒழியாத புத்தி ஆச்சுங்களா, மனம் தளராத மன உறுதி கொண்ட புத்தி, தவம் செய்யறது, அப்புறம் இறைவனை நினைத்து செபம் செய்யறது, மோன நிலையில் எண்ணமற்ற நிலையில் இருக்கிறது, அதுலயே வாழ்ந்துட்டு இருக்கிறது 24 hours. இதெல்லாம் இருந்தோம் அப்படின்னா அழியாத சித்தி உண்டாம். இதெல்லாம் பண்ணியிருந்தா அழியாத சித்தி உண்டாம். அப்புறம் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாதான் விந்து சக்தி வற்ற ஆரம்பிக்கும். விந்து வற்றிலே, விந்து வற்றிலேனா கல்ப தேகமா மாறுறது. விந்து வற்றிலேனா வயசாகி போய் விந்து சக்தி உற்பத்தி ஆகாத நிலை அல்ல. ஒளியாத விந்து உடல் நிக்கணும், உடல் நின்னா இந்த விந்து சக்தி உற்பத்தி ஆகிறது நிற்கும். அது நின்றுச்சுன்னா நிக்குது மீன்ஸ் வந்து வெளியேறுவதற்காக உற்பத்தி ஆகும் விந்து சக்தி தான் நிற்கும். ஆனா ஆற்றல் அப்படிங்கிறது உடல் உற்பத்தி ஆகிட்டே இருக்கும், அந்த ஆற்றல் வந்து டிரான்ஸ்மியூட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். அது எப்படி எப்போ டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணலான்னா இந்த ஒளியாத புத்தி தபம் செபம் மோனம் இந்த பயிற்சிகள் எல்லாம் செஞ்சுட்டு வரணும். விந்து ஜெயம் பயிற்சி சேர்த்து செஞ்சுட்டே வரும்போது அழியாத சித்தி உண்டாம், அப்புறம் விந்து சக்தி ஆட்டோமேட்டிக்காக கல்பமா மாறும், வற்றி திக்னஸ் ஆகி கெட்டித்தன்மை அடைஞ்சிட்டே வரும். இது பலரும் உணரலாம் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். இந்த பாடலை மறுபடியும் படிக்கிறேங்க, எனக்கு ரொம்ப முக்கியமான பாடல். ஒழியாத விந்து உடல் நிற்க நிற்கும், அழியா பிராணன் அதிபலம் சக்தி, ஒழியாத புத்தி தபம் செபம் மோனம், அழியாத சித்தி உண்டாம் விந்து வற்றிலே. வாழ்க வளமுடன். அடுத்து இன்னைக்கு நிறைய பாட்டு எடுத்து வச்சிருக்கிறேங்க, நல்ல நல்ல பாட்டு இருந்தது, அதனால எனக்கு எதை விடுறதுன்னு தெரியலீங்க. ஸோ வற்ற அனலை கொழுவி மறித்தேற்றி சுற்ற சுழுமுனை சொருகி சுடருற்று முற்று மதியத்த அமுதத்தை முறை முறை செற்று உண்பவரே சிவயோகி யாரு. வாழ்க வளமுடன். சரி, பெண்களை பார்க்காம இருந்தா மட்டும் சிவயோகி ஆயிரலாமா? சிவ அதாவது சிவத்தை தனக்குள்ளாக நிலைநிறுத்தி அதில் ஆழ்ந்து வாழ்ந்து வருவவர் தான் சிவயோகி. இப்போ பிரம்மசரீரத்தில் இருக்கிறவங்க விந்து ஜெயம் பயிற்சி செஞ்சு தவங்கள் செஞ்சுட்டு இருக்கிறவங்கலாம் சிவயோகி தான். அப்போ அதுக்கான வழிமுறைகளை தான் அவர் சொல்றாரு. அதாவது அழியாத சித்தி உண்டாம் விந்து வற்றிலேன்னு போன பாட்டில் பார்த்தோம். இப்போ அந்த வற்றது இல்லைங்களா, அந்த வற்ற அனலை
ஒரு ஒரு தண்ணி வத்துது அப்படின்னா அது ஆவியாயிருச்சு, அப்பதான் வத்தும். அப்ப அந்த வற்ற அனலை, அப்ப அது வற்ற அளவுக்காகனா அந்த இடத்துல சூடு இருக்கணும், அந்த இடத்துல வற்றுவதற்கான நெருப்பு எரியணும், அப்பதான் தண்ணி வத்தும். அப்ப அந்த வற்றும் போது அங்கிருந்து ஒரு அனல் வெளிப்படும் இல்லைங்களா, அந்த வற்ற அனலை, விந்து சக்தி வற்றும் போது வெளிப்படும் அந்த அனலை, வற்ற அனலை கொழுவி மறித்து ஏற்றி மேல்நிலையில் ஏற்றி அது எந்த வழியில் ஏத்துறதுங்களாமா, சுற்ற சுழுமுனை சொருகி சுடருற்று. அப்ப சுழுமுனையில் சொருகி ஆட்டோமேட்டிக்கா வந்து ஆக்னா துரிய சக்கரங்கள் எல்லாமே சுடருட ஆரம்பிச்சிடும் அந்த வற்ற அனலை. அப்போ முற்று மதிய தமுதத்தை முறை முறை செற்று உண்பவரே சிவயோகி யாரு. அப்போ அவ்வாறு நம்ம மேலே ஏற்றி ஆக்னா துரிய சக்கரங்கள் மனோன்மணி சக்கரங்களை ஏற்றிக்கொண்டே இருக்கும் சமயத்துல நாம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நாவினை மேலன்னத்தில் வைத்து அந்த அமிர்தத்தை, அதுல இருந்து சுரந்து வரும் அமிர்தத்தை, எப்போங்க முற்ற மதியத்து அமுதத்தை முறை முறை செற்றுண்பவரே சிவயோகி யாரு. வாழ்க வளமுடன். இதுக்கான பயிற்சி முறைகள் நம்ம கொடுத்துருக்கோம், இந்த பாடலுக்கான அப்படியே டிட்டோவை ஃபாலோ பண்ற பயிற்சி முறைகள் தான் நம்ம கொடுத்துருக்கோம். விந்துஜெயம் பயிற்சி, இதுல என்னென்ன பயிற்சிகள் சேர்ந்து வருதுன்னு சொல்லிடுறாங்க. விந்துஜெயம் பயிற்சி, அமிர்ததவம் இதெல்லாம் இதுல சேர்ந்து வந்துட்டு இருக்குது. கேட்டுட்டு இருக்கிறவங்க அது கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க, இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம் உடல் கல்பதேகமாக மாறுதோ இல்லையோ, விந்து சக்தி கல்பதேகமாக மாறணும். அது கல்பதேகமாக மாறும்போது பல அதிசயங்கள், நாமளும் ஒரு சித்தர்களாக மாறுவதற்கான பாதை கிடைக்கும். ஏன்னா இது திருமூலர் சொல்கிறது தான், நம்ம அப்படியே தான் சொல்லிட்டு இருக்கோம். ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன். இந்த பாடலை இன்னும் ஒரு முறை நான் படிச்சுட்டு அடுத்த பாடலுக்கு போயிடுறேங்க. வற்ற அனலை கொழுவி மறித்தேற்றி துற்ற சுழு முறை சொருகி சுடருற்று முற்று மதிய தமுதத்தை முறை முறை செற்றுண்பவரே சிவயோகி யாரே. வாழ்க வளமுடன். அடுத்து இன்னும் ஒரு பாட்டு பார்க்கலாங்க. யோகியும் ஞானியும் உத்தம சித்தனும் போகியும் ஞான புரந்தரனாவோனும் மோகமுறினும் முறை அமிர்துண்போனும் ஆகிய விந்து அழியாத அண்ணலே. ஆச்சுங்களா, யார் வந்து யோகியாக முடியும், யார் ஞானியாக முடியும், யார் உத்தம சித்தனாக வாழ முடியும், யார் போகியாக இருந்தாலுமே ஞானத்தில் தெளிவானவனாக வாழ முடியும் அப்படின்னா, யாரால் அப்படியெல்லாம் இருக்க முடியும் அப்படின்னா, சித்தனாகவும் யோகியாகவும் ஞானியாகவும் அப்புறம் குடும்ப வாழ்க்கையிலேயே இருந்தாலுமே ஞானத்தில் சிறந்தவனாகவும் யாரால் ஆக முடியும் அப்படின்னா, மோகமுறினும் அதாவது காமம் வந்து பிடித்து இழுத்தாலுமே அதில் ஆட்படாது, மோகம் முறினும் முறை அமிர்த துன்போனும். அப் ஆற்றல் காமம் வந்தா கூட நாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உயிரணுக்களை விரையும் செய்யாது மேல்நிலையில் ஏற்றி அந்த ஆற்றலை வந்து பாத்தீங்க அப்படின்னா அமிர்த தவம் போன்ற தவ முறைகளினால் நமக்குள்ளாக மாற்றிக்கொள்பவர்கள் தான் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிற விந்து சக்தியை அழியாத அண்ணல் தான் இந்த மாதிரி எல்லாம் ஆக முடியுங்கிறார். எவ்வளவு அழகு பாருங்க, நம்ம எத்தனை சித்தர், எல்லா சித்தர்களுமே வந்து பிரம்மசரீரத்திற்காகத்தான் பாடலே சொல்லியிருப்பாங்க. யாருமே குடும்ப வாழ்க்கைக்கு இல்ல பெண்கள் பின்னாடி அப்படி இப்படியெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க ஆச்சுங்களா. ஏன்னா அதுதான் சத்தியம். நம்முடைய எனக்கு தெரிஞ்ச திருமூலர் சொல்லியிருப்பார், பெண் மார்க்கம் உண்டு சன் மார்க்கம் உண்டு. எந்த வழியில போறது அப்படின்னா, பெண் மார்க்கம்னா குடும்ப வாழ்க்கை, சன்மார்க்கம்னா சன்னியாச வாழ்க்கை. ஆனால் இந்த காலத்தில் சன்மார்க்கம் சன்மார்க்கிகள்னு சொல்லிட்டு போகிறவங்க எல்லாருமே குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க ஆச்சுங்களா. குடும்ப வாழ்க்கையிலே இருந்தாலுமே இனப்பெருக்க செயல்பாடுகளை ஊக்கம் பண்ணி செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்க சன்மார்க்கியே கிடையாது, சன்னியாச மார்க்கம் தான் சன்மார்க்கம் ஆச்சுங்களா. பெண் மார்க்கம் அப்படிங்கிறது குடும்ப வாழ்க்கை ஆச்சுங்களா, சன்னியாசமா குடும்ப வாழ்க்கையா. அப்போ சன்மார்க்கம்ங்கிறது சன்னியாச வாழ்க்கை. திருமூலர் அனைத்து சித்தர்களும் பரிந்துரைத்து சொல்லிட்டு வர்றது எல்லாமே பெரும்பாலும் சன்னியாச சன்மார்க்கம் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். இந்த பாடலை திரும்பவும் படிக்கிற அந்த முக்கியத்துவம் கருதி, யோகியும் ஞானியும் உத்தம சித்தனும் போகியும் ஞான புரந்தரனாவோனும் மோகமுறினும் முறை அமிர்த துன்போனும் ஆகிய விந்து அழியாத அண்ணலே. வாழ்க வளமுடன். விந்து சக்தி அழிஞ்சிருச்சுன்னு வைங்க, ரொம்ப வயசாயிடுச்சுன்னு வைங்க, ஆற்றல் இல்லைன்னு வைங்களேன், ஒன்றும் பண்ண முடியாது. ஆற்றல் இருக்கிறதெல்லாம் அதுலேருந்து வர்றதா. அப்புறங்க அடுத்து இன்னும் இரண்டு பாடல் வச்சுக்கிறேங்க, அதையும் பார்த்துடலாம். அறியாது அழிகின்ற ஆதலால் நாளும் பொறிவாய் அழிந்து புலம்புகின்றார்கள். அறிவாய் நனவில் அதீதம் புரிய செறிவாய் இரு விந்து சேரவே மாயின். வாழ்க வளமுடன். இதுலேயும் பாருங்க, தெரியல நம்ம நம்மை நாமளே அழிச்சுட்டே இருக்கிறோங்கிறது நமக்கே தெரியல. அறியாது அழிஞ்சுட்டே இருக்கிறோம், நம்ம தினம் தினம் நம் மரணத்தை நோக்கி ஓடிட்டே இருக்கிறோம். ஆதலால் நாளும் பொறிவாய் அழிந்து புலம்புகின்றார்கள் ஆச்சுங்களா. நம்ம உடல் நாளுக்கு நாள் அழிஞ்சுட்டே தான் போயிட்டு இருக்குது. சொல்றாங்க எனக்கு அன்னைக்கு நல்லா இருந்தது இன்னைக்கு நல்லா இல்லை, ஐயா அன்னைக்கு உனக்கு வயசு என்ன இன்னைக்கு உனக்கு வயசு என்ன, வயசாகிட்டே வருது இல்லை. அப்போ அறியாமல், நமக்கே அறியாமல் உடலில் இருக்கும் ஐம்புலன்களும் உடலும் தேய்பிரையாக மரணத்தை நோக்கி போயிட்டே இருக்கு. அறியாது அழிகின்ற ஆதலால் நாளும் பொறிவாய் அழிந்து புலம்புகின்றார்கள். அறிவாய்
நனவில் அதீதம் புரிய செறிவாய் இரு விந்து சேரவே மாயுமே. இப்போ இந்த பொறிவாய் அழிந்து புலம்பிட்டு இருக்கிறாங்கள, அது எப்ப மாயும் அப்படின்னா, செறிவாய் இரு, செறிவாக விந்து சக்தியை விரயம் செய்யாது, நம் உடலிலேயே சேர்த்து கொண்டு அறிவாய் நனவில் அதீதம் புரிய தவங்களை, ஆழ்நிலை தவங்களை செய்து கொண்டு வர இந்த பொறிவாய் அழிந்து புலம்புகின்றதெல்லாம் தவிர்க்கப்படும், அதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் அப்படிங்கிறாரு. வாழ்க வளமுடன். இந்த பாடலை நான் மறுபடியும் படிச்சுட்டு வரேங்க. அறியாது அழிகின்ற ஆதலால் நாளும் பொறிவாய் அழிந்து புலம்புகின்றார்கள். அறிவாய் நனவில் அதீதம் புரிய செறிவாய் இரு விந்து சேரவே இந்த அழிவுகள் எல்லாம் மாறும். வாழ்க வளமுடன். இன்னும் ஒரு பாடல் இருக்க மாட்டேங்குதுங்க, அதையும் பார்த்து முடிச்சிடறேன். காலம் கடந்தவன் கான் விந்து செற்றவன், காலம் கடந்தழிந்தான் விந்து செற்றவன், காலங்களின் விந்து செற்றுற்ற காரிகை காலின் கண் வந்த கலப்பரியாரே. அதாவதுங்க, விந்து செய்துக்கு நான் பொதுவாக விளக்கத்தை மட்டும் கொடுத்துறேன் நேரமானதுனால. அதாவது விந்து சக்தியை காத்து கொண்டு மூணு விஷயம் இருக்குதுங்க. பேசிக்காக நம்முடைய ஒட்டுமொத்த பாரதத்தில், ஒட்டுமொத்த உலகத்திலையுமே மூணே மூணு விஷயம்தான். காலத்தை கடந்து வாழ வேண்டும் அப்படின்னா, காலம் கடந்தவன் கான் விந்து செற்றவன், விந்து சக்தியை கல்பமாக்கியவன் காலத்தை கடந்தவன் சொல்றாரு. அது காலத்தை கடப்பதற்கு, விந்து சக்தியை கல்பமாக மாற்றுவதற்கு மூணு விஷயம் முக்கிய தேவை. ஒன்னு, நம்முடைய உயிரணுக்களை விந்து ஜெயம் பயிற்சியால் மேல்நோக்கி எடுத்து வரணும், நம்பர் ஒன். நம்பர் டூ வந்து பாத்தீங்கன்னா, மேல்நோக்கி எடுத்துட்டு வர்றதுனால ஆட்டோமேட்டிக்கா ஆகுனா துரிய மனோன்மணி சக்கரங்கள்ல இயங்க ஆரம்பிச்சிடும். அவர் வேலை இயக்கம் வந்தா அங்க மனசு அதுல வச்சுக்கணும். 24 hours தவத்திலேயே இருக்கலாம், கவனத்துல அங்கேயே இருக்கலாம். அடுத்தது, இந்த ரெண்டு பண்ண முடியுமா அப்படின்னா அப்படி மட்டும் இல்லை. அப்போ உயிரணுக்களை மேல கொண்டு வர்றோம், அங்க கவனம் வைக்கிறோம், ஓகே. அதே சமயத்துல மனதளவுல ஆற்றல் விரயமாகும். அப்போ மனசை எம்டினஸ்ஸா மாத்துவதற்கான தவமுறைகளுக்கு கொஞ்சம் முயற்சி கொடுத்து கொடுத்து சூன்ய நிலையில வச்சிருக்கிறதுக்கான முயற்சி பண்ணும். இந்த மூணு விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா விந்து சக்தியானது செற்று கல்ப நிலை அடைஞ்சு அடுத்தது காலம் கடந்த மனிதனாக வாழ இயலும். ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன். இன்னைக்கு ரொம்ப திருமந்திரத்தில் ரொம்ப போயிட்டு சில பாடல்களை என்னால் முழுமையான விளக்கம் கொடுக்க முடியல, நேரம் ஆயிட்டே இருக்கு அதனாலங்க. ஸோ சகோதரர்களின் கேள்வி பதில் வேற ரெண்டு மூணுக்கு மேலே இருக்கு, அதையும் வேகமாக பார்த்துடலாங்க. ஆனால் விந்து ஜெயம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு மெடிடேஷன் பண்ணும்போது ஈஸியாக மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. நான் இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. வாழ்க வளமுடன். தியானம் அப்படிங்கிறதேங்க நம்முடைய உயிர் ஆற்றலை மேல் நோக்கி எடுத்துகிட்டு வர்றதான். ஆச்சுங்களா? எந்த தியானமாக இருக்கட்டும், மனசு எம்டியாக இருந்தால் உயிராற்றல் உயிரணுக்கள் மேல் நோக்கி வரும். இது பேசிக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், வந்து ஒரு பலூனில் ஹைட்ரஜன் காற்றை அடிக்கும்போது அது மேல் நோக்கி போகுது இல்லைங்களா? அது மாதிரி நம் மனசு தான் நம்முடைய உயிரணுக்களை வந்து பாரப்படுத்தி கீழே வச்சிருக்கு. மனசு எம்டி ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து உயிரணுக்கள் மேல் நோக்கி வர ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம விந்துஜயம் பயிற்சி மூலமாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, உயிரணுக்களை மேலே எடுத்துகிட்டு வந்துடுறோம். ஆச்சுங்களா? அப்போது தியானம் பண்ணுறதுக்கு என்ன முக்கிய தேவை? மனசு எம்டியாக இருக்கணும். மனசு அமைதியாக இருந்தால் தான் தியானம் பண்ண முடியும். அப்போது உயிரணுக்களை நம்ம மேலே எடுத்துகிட்டு வந்துடுறதுனால அப்புறம் தியானம் பண்ணும்போது நமக்கு வந்து மனசு எம்டினஸ் ஈஸியாக கிடச்சிரும். அப்போது விந்து ஜெயம் பயிற்சி செஞ்சுட்டு தியானம் தவ பயிற்சிகளாக செய்யும்போது விரைவில் அந்த தவத்திற்கு ஆழ்ந்து உள்ளே போயிட முடியும். ஏன்னா கீழிருந்து மேலே தூக்கிட்டு வர வேண்டிய வேலை இல்லை, டக்குன்னு தவத்தில் இறங்கிடுவோம். அதுக்கு வந்து இந்த பயிற்சி செஞ்சுட்டு, விந்து ஜெயம் பயிற்சி செஞ்சுட்டு தவம் செய்வீங்க அப்படிங்கிறோம். விந்து ஜெயம் பயிற்சி செஞ்சுட்டு தண்ணி குடிங்க, விந்து ஜெயம் பயிற்சி செஞ்சுட்டு என்ன பண்ணுறதுக்கு முன்னாடி விந்து ஜெயம் பயிற்சி செய்யுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. செய்யும் செயல் துளங்கும், உடல் வந்து அதுக்கு தயாராகிடும். எந்த செயலுக்கு முன்னாலையும் செய்யுங்க, முடிந்த அளவுக்கு செஞ்சுட்டே இருங்க. ஆற்றல் டிரான்ஸ்மிட்டேஷன் வந்து ஒரு கணத்தில் 1500 உயிரணுக்கள் உற்பத்தி ஆகுதுன்னா அது டிரான்ஸ்மிட்டேஷன் பண்ணுறதுக்கு தொடர்ந்து செய்யலாம். ஆக்சுவலாக ஒருவேளை உடலுக்கு வந்து ஏதாச்சும் சைட் எஃபெக்ட் காட்டுச்சு அப்படின்னா ஸ்லோ பண்ணிக்கலாம். ஸோ உடலை வந்து நீங்கள் டிரைவ் பண்ணுற மாதிரி தான். ஆச்சுங்களா? எல்லா நேரம் எக்ஸலரேட்டர் அமுத்திட்டு இருக்கோங்கிறது இல்லை, உடலுக்கு தகுந்தார் போல் நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். பயிற்சிகள் ஸ்லோ பண்ணுறது, எச்சு பண்ணுறது, எல்லாமே அட்ஜஸ்ட் வர மாதிரி எல்லாம் இருக்குதுன்னா விந்து ஜெயம் பயிற்சி நீங்கள் கம்மியாக பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நைட் ஃபால் வந்துருச்சுன்னா விந்து ஜெயம் பயிற்சி கம்மியாக பண்ணிட்டு இருக்கிறீங்க, அல்லது ஃப்ளாட் லைனுக்குள்ளே போகிறீங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் சிம்பிளாக நம்ம உடலை நம்ம ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிட்டாலே தெரிய வந்துடும். வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து, அண்ணா நான் அதிக நேரம் தியானம் செய்ய முடிகிறேன், செய்ய விரும்புகிறேன், 15 நிமிஷத்துக்கு மேல் இருக்க முடியவில்லை, அதிக நேரம் இருக்க விரும்புகிறேன், பதில் சொல்லுங்கள். அரவிந்த் சகோதரர் கமெண்ட்ஸில் ஓட்டுருக்கிறீங்க. நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன், 24 மணி நேரம் நான் மூச்சு விட விரும்புகிறேன் அப்படின்னா 24 மணி நேரம் மூச்சு இழுத்துட்டே இருக்கிறதா? இல்லை. ஆச்சுங்களா? ஒரு சில நொடிகளுக்கு ஒருக்கா மூச்சு இழுத்து இழுத்து விடுறதான். ஆச்சுங்களா? அப்போது நீங்கள் தியானம் அதிக நேரம் செய்கிறீங்க அப்படின்னா 15 நிமிஷம் உங்களால் செய்ய முடியுதுன்னா, அப்போது அது ஒரு ரவுண்டு, 2வது ரவுண்டை மறுபடி ஸ்டார்ட் பண்ணுங்க, அப்போவே முடிஞ்சா பண்ணுங்க. இல்லைன்னா 10 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் உட்காருங்க, 5 நிமிஷம் ஆயிடுச்சு, 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? இப்படிதான் நம்ம சுவாசத்தை இழுக்கிறோம் விடுறோம், இழுக்கிறோம் விடுறோம். ஒரு நாள் முழுக்க நம்மளை 1000கணக்கான சுவாசம் விட்டா தான் நம்ம வந்து ஒரு நாள் முழுக்க சுவாசிச்சுட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். அதே மாதிரியே மனசை நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம், தியானம் பண்ண வேண்டியதில்லை, போதும், தியானம் பண்ணி முடிச்சாச்சு அப்படின்னு தோணும் போது இந்த ரவுண்டு தான் முடிஞ்சிருச்சு, ஸ்டேஜ் 2 ஸ்டார்ட் பண்ண அப்படின்ட்டு இப்படியே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக. இது வந்து சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழ் நாப்பழக்கம் தான்.
ஆச்சுங்களா. எல்லாம் கொண்டு ஒரு சிலர் வந்து நான் 10 மணி நேரம் தவம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா 10 மணி நேரம் உட்காந்துட்டு அப்படியே இருக்கிறாரு அப்படின்னா அப்படியெல்லாம் இருந்தால் கோமா ஸ்டேஜ் போயிடணும். ஒரே ஒன்றும் அப்படி இல்லை ஆச்சுங்களா. ஒரே சூன்யத்திலேயே இருக்கிறாங்கன்னா அப்படி இல்லை. சூன்யத்தில் இவங்க இருப்பாங்க, ஆனால் மனசு இயங்கும். மனசு அது பார்க்கல ஏதோ வரும், ஆனால் இதை இவங்க கண்டுக்க மாட்டாங்க. புரிஞ்சுதுங்களா. மனசு மனசு தடையெல்லாம் பண்ண முடியாது, அது யாருனாலையுமே முடியாது ஆச்சுங்களா. அதுதான் ஒரு சித்தர் பாடல் சொல்லுவாங்க, மனதை அடக்கு அடக்கு என்பார் அறிவிலர் ஆச்சுங்களா. மனதை அடக்கும் அமரரும் இங்கில்லை ஆச்சுங்களா. மனதை அடக்காது அறிவறிந்தேனே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மனசை வந்து அடக்கிட்டு மனசை வந்து ஆக்டிவேஷன் வந்தோம்னா ஐயோ 5 நிமிஷத்துக்குள்ள மனசு ஆக்டிவேஷன் ஆயிடுச்சு தவம் பண்ண முடியல நினைக்க வேண்டியதில்லை. மனசு இயங்கட்டும், ஓகே 5 நிமிஷம் ஆயிடுச்சு மனசு வந்து போதுங்குது, அப்போ மறுபடியும் நீங்கள் முழிச்சிட்டிங்கன்னா பரவாயில்ல, அப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு உட்காருங்க ஆச்சுங்களா. விடாமுயற்சி தான் விஸ்வரூப வெற்றி. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து நம்ம சகோதரர் இமெயில் அனுப்பின கேள்வி. மெனி பர்சன்ஸ் இன் சேனல் ப்ராக்டிசிங் விந்து ஜெயம் ப்ராக்டிஸ் அண்ட் ஆல்சோ இன் லவ் ஆர் இன் அஃபயர் வித் உமன் ஆர் கேர்ள் அண்ட் வாட்சிங் அடல்ட் மூவிஸ் எனி யூஸ் ஆஃப் டூயிங் விந்து ஜெயம் ப்ராக்டிசஸ் ஃபார் திஸ் டைப் ஆஃப் பீப்புள்ஸ். ஆக்சுவலாக வந்துங்க விந்து ஜெயம் பயிற்சியின் பர்பஸ் என்ன தெரியுங்களா, உயிரணுக்களை மேலிட்டு வர்றது. அப்போது இது காதல் காமம் ஆபாச விஷயங்களுக்குள்ளே போகும்போது அந்த ஆர்டரில் கீழே கொண்டு வந்துடும் ஆச்சுங்களா. இப்போது நான் வந்து இப்போது சென்னையிலேருந்து சேலம் வரேன்னு வைங்களேன், அப்போது தாம்பரம் பஸ் ஸ்டாப் தாண்டி தான் வரணும். இப்போது விந்து ஜெயம் பயிற்சி செஞ்சுட்டு தாம்பரம் வரைக்கும் வரீங்க, அப்புறம் திரும்பவும் ஆபாச விஷயங்கள் பார்த்தீங்கன்னா திரும்பி பேக் அடித்து சென்னைக்கு போயிடுறீங்க. இப்படியே தான் நடந்துகிட்ருக்கும். நீங்கள் எப்போ சேலம் வந்து சேருவீங்க அப்படின்னா பிரம்மசரீரத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதே சமயத்தில் விந்து ஜெயம் பயிற்சி செய்யணும். இந்த தவறான விஷயங்களுக்குள்ளே போகக்கூடாது. நான் என்ன நம்ம தவறான மனசு ரொம்ப முக்கியமான பாட்டுங்க. மனசு எம்டி இல்லாமல் ஆபாச விஷயங்களுக்குள்ளே போயிடுச்சுன்னா உயிரினங்கள் ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துடும். அதுக்குன்னு ஒரு டைமிங் இருக்குதுங்க. ஆகவே நீங்கள் பிரம்மசரீரத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, விந்து ஜெயம் பயிற்சி செய்கிறீங்கன்னா இந்த ஆபாசம் தொடர்பான விஷயங்களை தவிர்த்துருங்க. 48 நாள் கடந்தவர்களுக்கு இந்த ஆபாச படங்கள் பார்க்குற அர்ஜெஸ்ட் எல்லாம் இருக்காது. இன்னும் 90 நாள்லாம் கடந்தவங்களுக்கு காதலில் மயங்கிட்டு சுத்துற மைண்ட் செட் எல்லாம் இருக்காது, தெளிவாக இருப்பாங்க ஆச்சுங்களா. அந்த தெளிவு நாட்கள் செல்ல செல்ல அதிகரிச்சுட்டு தான் வரும். ஏன்னா சிவத்தின் ஆற்றல் உங்களுக்கு சேர்ந்துட்டே வர்றதுனால நாட்கள் செல்ல 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 உங்க பிரம்மசரீரத்தின் மீதான ஸ்ட்ராங்னஸ் அதிகமாயிரும். ஏன்னா சிவத்தையே நீங்கள் காப்பாற்றிட்டு வர்றதுனால. வாழ்க வளமுடன். அடுத்து சகோதரர் கேட்டிருக்காரு, அண்ணா எனக்கு 20 வயசு ஆகுது, வயசு தான் ஆகுது, எனக்கு தலைமுடி அடர்த்தி இல்லாமல் இருக்குது, அதே போல் என் ஃபேஸில் பிம்பிள்ஸ் அண்டு போர்ஸ் இருக்குது, இதனால் அதை பற்றியே நினச்சி அடுத்தவங்களை பார்த்து பொறாமைப்பட்டுட்டு அது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சரில் நான் எப்படி இருப்பேன்னு தெரியல, நினச்சி ஃபீல் பண்ணியே டைம் வேஸ்ட் பண்ணுறேன், படிப்பில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியலை, அழகாக இருந்தால் தான் வாழ்க்கையே அண்ணா. அப்படி இல்லை, நீங்கள் தான் நினச்சிக்கிறீங்க அழகாக இருந்தால் தான் வாழ்க்கைன்னு. நீங்கள் ஓவராக நினைக்கிறதுனால தான் நீங்கள் இதை பற்றியே திங்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஏனுங்க எல்லாருமே அஜித்குமாராக இருக்கோங்கிறது இல்லை, புரிஞ்சுதுங்களா. அஜித்குமாரை விட மிக உயர்ந்த நிலையை எட்டி அப்துல் கலாம் போன்றவங்களும் இந்த பூமியில் தான் இருக்காங்க, மகாத்மா காந்தி போன்றவங்களும் எல்லோரும் இருக்காங்க ஆச்சுங்களா. எல்லாருமே ஆண்களை பொறுத்தவரை அழகு முக்கியம் அல்ல, புரிஞ்சுதுங்களா. ஆண்கள் காந்த ஆற்றல் அதிகமாக இருக்கணும், உயிரணுக்களை விரயம் செய்யாது, காந்த ஆற்றல் அதிகமாக இருந்துச்சுனாலே உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் எல்லா விதமான சக்ஸஸும் கிடைக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து ஆபாச விஷயங்களுக்குள்ளேயே மூழ்கிட்டு நம்ம என்ன பொம்பளை லேடிஸ் தான் வந்து மேக்கப்பு முடி அது அடர்த்தி அதெல்லாம் பார்ப்பாங்க, இப்போல்லாம் பசங்க பண்ணுறக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஏன் பசங்க வந்து இந்த மாதிரி இருக்கீங்க, இந்த மாதிரியெல்லாம் வேண்டியதில்லை. நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படி இருக்கிறத விரும்பி வர்றவங்க உங்கள் கூட இருக்கும்போது உங்கள் வாழ்க்கை ஹாப்பியாக இருக்கும். நீங்கள் இப்படி தான் இருக்கணும்னு நினச்சி உங்களை கட்டாயப்படுத்திட்டு யாராச்சும் உங்ககிட்ட வரணும்னு நினைக்கிறாங்கன்னா அப்போது அவங்க உங்கள் கூட வாழ்ந்தாலுமே உங்களுக்கு வாழ்க்கை நரகமாக இருக்கும். அதெல்லாம் அப்படி வேண்டாம், ஃப்ரீயாக இருங்க. உங்களுக்கு முடி கொட்டுச்சுன்னா எனக்கெல்லாம் முடி கொட்டுச்சுன்னா நான் சந்தோஷப்படுவேன், எனக்கெல்லாம் பூரா முடி வெள்ளையாயிடுச்சுன்னா இன்னும் ஹாப்பி தான் அடடடா அப்படின்னு இருக்கும். ஏன், என்ன நம்மக்கிட்ட இருந்தாலும் அது நமக்கு சந்தோஷம் தான் கொடுக்கணும். ஏன்னா எதுவுமே நாம் எடுத்துகிட்டு வரலாம், தானாக கிடைச்சது தானாக நமக்கு கிடைச்ச எல்லாம் சந்தோஷம் தான் சரிங்களா. ஒரு விஷயம் இலவசமாக கிடைக்குது, இந்த உடல் இலவசமாக தானே வாங்கிட்டு வந்தோம், நம்ம ஏதாவது கஷ்டப்பட்டோம் வாங்கிட்டு வந்திருக்கிறோம், இறையொருளாலே நம்ம தாய் தந்தையால் கிடச்சிருக்கு. இதுக்கு இதை நினச்சி நீங்கள் சந்தோஷப்படணும் ஆச்சுங்களா. ஒரு காதே இல்லை அப்படின்னா கூட சந்தோஷப்படணும், ஒரு கண்ணே இல்லைனாலும் இது இந்த அளவுக்கு கிடச்சிருக்கல, இந்த உடலும் இல்லாமல் எத்தனை உயிரினங்கள் ஆடா மாடா பண்ணிக்குட்டியே சுற்றிட்டு இருக்குது. அப்போது நமக்கு இது கிடைச்சது பெரிய விஷயம், புரியுதுங்களா. இல்லாத நினச்சி கவலைப்பட வேண்டியதில்லை, இருக்கிறத நினைச்சு சந்தோஷப்பட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாங்க. வாழ்க வளமுடன் சகோதரர்களே. இப்போ பெரும்பாலும் வந்து கிட்டத்தட்ட 30 நிமிடத்தை தாண்டிட்டோம், இன்னும் ஒரு கேள்வி இருக்குமான்னு பார்க்குறீங்க. ஒரு கேள்வி இருக்கு, ஆனால் 78 நாள் பிரம்மச்சரியத்தில் இருக்கிறேன், நேற்றைய தினத்திலிருந்து ஆபாச படம் பார்க்க ஆரம்பித்தேன், பார்க்க நேர்ந்தது, நேற்று வரை தொடர்ந்து சுய இன்பம் செய்யவில்லை ஆனால் இரவில் வெளிவந்து விட்டது, இது சரியாக கொஞ்சம் விளக்குங்க. தவறு ஆச்சுங்களா. 78 நாள் பிரம்மச்சரியத்தில் இருந்துட்டு ஆபாச விஷயம் நீங்கள் பார்க்குறீங்க, அப்புறம் நீங்கள் பிரம்மச்சரியத்தில் ஃபாலோ பண்ணிட்டு வர அந்த கண்ட்ரோல்னஸ் உங்ககிட்ட இருக்கிறனால நீங்கள் விரயம் செய்யாமல் இருக்கீங்க. ஆனால் உயிரணுக்கள் எல்லாம் நம்முடைய தந்தையார் வந்து
நமக்கு உடல் கொடுக்க போறாரு, ஒரு வாழ்க்கை துணையை கண்டுபிடிச்சிட்டாராட்டு எல்லாம் மூலாதார சக்கரத்துல வந்து தேங்கி இருக்கும். அப்ப அத்தனை ஆற்றல் மூலாதார சக்கரத்துல இருக்கும்போது என்ன ஆகுங்க? அப்ப உங்களுக்கு வந்து ஆற்றல் விரயம், நைட் ஃபாலு, பெட்ரீம்ஸ் எல்லாமே தோன்ற ஆரம்பிக்கும். ஆகவே நீங்க இப்ப என்ன பண்ணணும்னா, விந்துஜெயம் பயிற்சி ஆழ்ந்து செய்யுங்க, ஆற்றலை மேல கொண்டு வாங்க, அடிக்கடி தவம் செய்ய ஆரம்பிச்சிருங்க. முதல்ல இந்த ஆபாச விஷயங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் தான் பிரச்சனைனா கட் பண்ணி விட்டுருங்க. எது எதெல்லாம் உங்களுக்கு வந்து பிரம்மச்சரியத்தில் ஃபாலோ பண்றதுக்கு தடையா இருக்கோ அதையெல்லாம் கட் பண்ணி விடுங்க. மொபைல் போன் தான் பிரச்சனைனா தூக்கி வீசிட்டு ஸ்ட்ராங்கா இருங்க. உங்க வாழ்க்கையில ஏதாச்சும் சாதிக்கிறதுக்கு பாருங்க ஆச்சுங்களா. ஏன்னா உங்களை நம்பி எவ்வளவோ பேர் இருப்பாங்க, எவ்வளவோ பேர் உங்களுடைய வெற்றினால சந்தோஷப்படுவாங்க ஆச்சுங்களா. அவர்களையெல்லாம் நினைச்சிட்டு நம் தாய் தந்தையார் முன்னால் போய் கொண்டு ஆபாச படம் பார்ப்பீங்களா? பார்க்க மாட்டோம். ஏன்னா நமக்கு தெரியாது தவறுன்னு தெரிஞ்சுட்டு அப்புறம் ஏன் அதை நம்ம பார்க்குறோம் சொல்லுங்க. அப்போது அது உறுதியாக இருங்க. சுய இன்பம் பண்ணாமல் இருக்கிறது மட்டும் தவறு இல்லை ஆச்சுங்களா. தவறு பண்ணாமல் இருந்தால் மட்டும் தப்பிச்சுட்டு இல்லை. பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து வெளிவரணும். முதல்ல வாழ்க வளமுடன் சகோதரர்களே, இன்னைக்கு ஓரளவுக்கு பாட்டோம், பூஸ்டர் புக்கு இன்னைக்கு சேர்த்த முடியாதாட்டு இருக்குதுங்க. 30 நிமிடம் தாண்டிடுச்சு. மீண்டும் நாளைய தினம் மன உறுதியோடு 20வது நாள் சேலஞ்சில் சந்திக்கலாம். கார்த்திகை தீபத்தை வீட்டில் ஏற்றுறத விட உங்களுக்குள்ளாக ஏற்றுவதற்கான பயிற்சிகளில் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருங்க. நம்முடைய பயணம் நீண்ட தூர பயணம். இந்த நீண்ட தூர பயணத்தில் ஒரு நாளும் நம்ம வலிமை அடைஞ்சிட்டே வந்துட்டு இருக்கணும். கீழ் நோக்கி போகிறது ஆபாசம், நெகட்டிவ் விஷயங்கள். மேல் நோக்கி வர்றது பாசிட்டிவ், நல்ல விஷயங்கள். மேல் நோக்கியே இருப்போம், நல்ல விஷயங்களே சிந்திப்போம். தொடர்ந்து பயணிக்கும்.